பரவாயில்லை. இருந்தாலுமே இப்போ வந்து எங்கள் ஏரியா வந்து ஒரு சரியான ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு. மக்கள் வந்து வெளியூர்லேருந்துமே சில பேர் வந்துட்டாங்க. வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பகுதி பார்த்தீங்கன்னா நம்ம அலங்காரவாசல் பகுதியில் தான் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அடுத்தது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்தன குடம், அதாவது சந்தனத்தை அரைச்சி ஒரு வீட்டில் குடத்தில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவும் சந்தனமும் பண்ணிடும். ஸோ அதையுமே நம்ம காமிக்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் மெயின் கடத்தர். இந்த கடத்தரில் தான் மக்கள் கூட்டத்தை பார்த்துங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி போகி பண்டிகை வேறு, அப்புறம் நாளைக்கு விடிஞ்சா பொங்கல். அதனால் வந்து வெளியூர்லேருந்து கூடு பார்க்குறதுக்குமே நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நாளைக்கு பொங்கல் விசேஷத்துக்கும் நிறைய பேர் ஜாமான் வந்திருக்காங்க. இங்கே நம்ம ஏரியா கூட்டத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். இப்போ பகலில் இவ்வளோ கூட்டம்னா இப்போ நைட்டில் சொல்லவே தேவையில்ல. அந்தளவுக்கு வந்து கூட்டம் நிறையா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் தர்கா பகுதிக்கு உள்ளே போகணும். ஸோ உள்ளேயுமே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ நான் எடுத்து போடுறேன். கடத்தர் பார்த்தீங்கன்னா இது மெயின் கடத்தர். காமிச்சிட்டு இருக்கிறது பெரிய மனோரா, தெரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இந்த பகுதி பார்த்துட்டு இருக்கிறது தான் அலங்கார வாசல் பகுதி தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். இப்போ பேர் தெரியும் உங்களுக்கு ஓரளவு எப்படி எந்த அளவு கூட்டம் வந்துட்டு இருந்துருக்காங்க, எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம தர்கா உள்ளே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த பீர்பாபா வந்து மூணு நாள் வரைக்குமே இதே இடத்துல தான் உட்காந்து வருவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று புதன்கிழமை, இன்றைக்கி வேலைக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பீர் ஓட்டம் வந்து கடற்கரைக்கே போவாங்க. இந்த லாக்டவுன்னால் வந்து இப்போ கடற்கரைக்குன்னா இப்போ அனுமதி கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, அது பொறுத்துருந்தான் பார்க்கணும். இப்போ இவங்க வந்து இவங்ககிட்ட எலுமிச்சப்பழம் இருக்குல்ல, அந்த எலுமிச்சப்பழத்தை அவங்க கையால் கொடுப்பாங்க வேண்டிக்கிட்டு. அது சில பேர் வாங்கி வீட்டில் கட்டி விடுவாங்க. வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு குடம் இருக்குது. இந்த ரெண்டு குடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் ஃபுல்லாகவே பன்னீர் வச்சுருக்காங்க, ஒரு குடம் ஃபுல்லாகவே சந்தனம், அரைச்ச சந்தனம். ஏற்கனவே நம்ம அரைச்ச வீடியோ காமிச்சிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குடம் ஃபுல்லாகவே பன்னீர், ஒரு குடம் ஃபுல்லாகவே சந்தனம். இது கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7-8 மணியே போல் நாகப்பட்டினத்துலேருந்து சந்தனக்கூடு வரும். நாகப்பட்டினத்துலேருந்து சந்தனக்கூடு ஊர்கோலமாக வந்து கூட்டு ஃபாத்தியா வீடுன்னு இருக்குது, அந்த இடத்துக்கு கூடு வந்துடும். இந்த வீட்டில் உள்ள சந்தனத்தை எடுத்துக்கிட்டு தான் இங்கேருந்து ஒரு ஊர்கோலமாக போயிட்டு அந்த கூட்டு பாத்தியா வீட்டில் வச்சு தான் ஒரு ஃபாத்தியா பண்ணுவாங்க. ஃபாத்தியா பண்ணி தான் அப்புறம் கூட்டு மேலே வைப்பாங்க. அந்த கூட்டு மேலே வச்சு தான் கூடு மறுபடியும் நாகூர் பகுதியில் ஊர்கோலமாக வந்து எஜமான் வாசலில் வரும். அந்த சந்தனம் தான் இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம இந்த மூணு குடம் சந்தன குடம் காமிச்சிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடம் ஃபுல்லாகவே சந்தனம், ஒரு குடத்தில் ஃபுல்லாக பன்னீர், சென்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உண்டியல் தான் வச்சுருக்குறாங்க. நிற்கிற இடம் இப்போ எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சிங்கப்பூர் லைன்னு சொல்லுவாங்க, அந்த லைனில் வந்து சித்திக் எம்போரியம் அந்த கடையில் தான் வந்து நம்ம வந்து புர்காவை தான் பார்த்துட்ருக்குறோம். வாங்க, அதில் நிறையா அவங்க வந்து மினிமம் வந்து 400-6000 வரைக்கும் இருக்குமா, அது வந்து குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க ரேட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை தான் காமிச்சிட்ருக்கோம். எல்லாமே இப்போ பாருங்கள், புர்காவை தான் நம்ம காமிச்சிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. நம்ம எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா புர்கா ஃபேமஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா லுங்கிக்கும் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் சிங்கப்பூர் கடைன்னு இந்த லைன் கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய வெளிநாட்டிலேருந்து அந்த அப்போயே வந்து கிட்டத்தட்ட கப்பலில் வரும்போதே வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ ஜாமான் வந்து இங்கே மற்ற எங்கேயுமே கிடைக்காது, நாகூரில் கிடைக்கும். அப்புறம் இப்போ சென்ட் ஐட்டம்னா சொன்னிங்கன்னா அதுவுமே வேறு லெவலில் இருக்கும். இங்கே எல்லாமே ரேட் கார்டு போட்டிருக்காங்க. இது 2200.
அடுத்து நம்ம துப்புட்டி பார்த்துட்ருக்கோம். துப்புட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 800 வச்சுருக்குறாங்க. ஸ்டோன் இருந்தால் ஒரு ரேட்டு, நார்மலாக இருந்தால் ஒரு ரேட்டு. அவங்க இந்த டிசைன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி துணிக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட்டு ஒரு ஃபிக்ஸடாக வச்சுருக்குறாங்க. வந்தீங்கன்னா பார்த்து தான் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த கடையோட நேம் பார்த்தீங்கன்னா சித்திக் எம்போரியம். இது வந்து சிங்கப்பூர் ஸ்ட்ரீட்டு தான். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கால்மாட்டோ வீதியில் தான் இருக்குது இந்த கடை. இந்த கான்டாக்ட் நம்பர் இப்போ தெரியுது பார்த்துங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கைலி கடை ரொம்ப இந்த சைடில் ஃபுல்லாக ஃபேமஸ்ஸு. அதுவும் நாகூரில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கைலி வந்து ரொம்ப இந்த வெளிநாடு டைப்லேயே இருக்கும் கைலி. அது வந்து இந்த பகுதியில் ரொம்ப கைலிக்கு வந்து ஃபேமஸான ஒரு பகுதி நாகூர். இந்த லைன் ஃபுல்லாகவே எல்லாமே கைலி கடை. அதுதான் நம்ம காமிச்சிட்ருக்கோம். வந்து கண்டிப்பாக இங்கே வரவங்க வந்து கைலி நிறைய வாங்கிட்டு போவாங்க. கைலி அப்புறம் புர்கா இந்த ரெண்டுத்துக்குமே அப்புறம் துப்புட்டி அது எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் இங்கே. பார்த்தீங்கன்னா எல்லாமே கார் பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக வந்து இப்போது நாகூர் புதிய பேருந்து நிலையத்தில் தான் பார்க்கிங் கொடுப்பாங்க. இப்போ வந்து அங்கே வந்து இந்த பார்க்கிங் நிப்பாட்டக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் வந்து இப்போ வந்து இங்கே ஒரு புதுமணத்தெருன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க கார் பார்க்கிங் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க, அது நிறைய வியூஸ் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அனைவருக்குமே இன்னும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா சந்தனம் அந்த வீடியோவே நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.